ஷோரேல். இன்னைக்கு நம்ம ஷோரேல் நிகழ்ச்சியில பார்க்க போற திரைப்படம் பெயர் என்ன அப்படின்னா, கண்ணுல காசு காட்டப்பா அப்படின்னு வந்து நம்ம பாடல் கேட்டிருந்திருப்போம். இருந்தாலும் கூட இது ஒரு படத்தினுடைய பெயர். எஸ், இப்ப இருக்கக்கூடிய கண்டெம்பரரி சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை அவங்க யோசிச்சு பண்ணாங்களா, இல்ல வந்து முன்னாடியே வந்து ஒரு இன்ட்யூஷன்ல எடுத்து பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பேச போறோம். இருந்தாலும் கூட இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசுறதுக்காக இந்த படக்குழுவினர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். சோ, கண்ணுல காசு காட்டப்பா அப்படின்னு நாங்க வந்து பாடியிருக்கோம், இப்போ ஏங்கிட்டு இருக்கோம், இனிமே வந்து பார்க்க போறோம் இல்லையா. ஸோ இது ஒரு மூவியா வந்து நீங்க எடுத்துட்டு வந்து இப்போ சூப்பர்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ எஸ், இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மேஜர் கௌதம் சார், ஹீரோயின் அஸ்வதி அண்ட் ஹீரோ அரவிந்த் ஆகாஷ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேர் வந்து டைட்டிலே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு படத்தோட ஜிஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் என்னோட ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, முன்னாடியே எப்படி சார் உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வரப்போகுது, இந்தியாவே குலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு? How did you know that? கதை பணத்தை பத்தினது. ஓகே, அதுக்கு ஏற்ற டைட்டில் யோசிச்சோம். எல்லா நிறைய டைட்டில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, இது பேட்டர் ஒன்று யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப கலோக்கியலான ஒரு விஷயம் அது. எல்லாருமே கோவிலில் போயோ எங்கேயோ போ ஒரு டீல் பேசும்போது ரொம்ப நேரம் பேசுனது, அதெல்லாம் விட்டுப்பா முதல்ல காசை காட்டு அப்புறம் பேசுவோம்பாங்க. அது ஸோ அது வந்து ஒரு ஆப்டாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வி ஜஸ்ட் டிட் இட், அவ்வளோதான் இப்படியா. அண்ட் சுகருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஐங்கருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணான்னு அறக்க பறக்க பண்ணி ரிலீஸ் பண்ணி படம் நல்லா போகுது பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ மேஜர் கௌதம் சார் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆக்டராக நம்ம பார்த்துருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் டிரெக்ட் பண்ணும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் மூவியே வந்து இந்த கண்டெம்பரரி இஷ்யூவை கரெக்டாக எடுத்து அதுவும் ரிலீஸ் வந்து கரெக்டான டைமுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிரேட் திங்ஸ். மேபி வந்து பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாத்துக்கும் இடம் நேரம் காலம் அமையணும், அது வரும்போது தான் எல்லாரும் வரும். அது மேபி இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் டைரக்ட் பண்ணணும் ரொம்ப வருஷம் ஆசை. அது பண்ணி ஒரு 9 இயர்ஸாக போராடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பண்ணி பாரு, நிறைய ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கேட்டு கேட்டு கடைசியில் இந்த சப்ஜெக்ட் ஓகே ஆகி அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்லா போகுதுன்ற போது தேங்க்ஸ் டு காட் அண்ட் எவ்ரிபடி. வெரி நைஸ். இந்த படத்தினுடைய ஆக்டர் அரவிந்த் ஆகாஷ். ஸோ இந்த படம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பிக் டாக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு மூவி அப்படின்னு தான் யோசிச்சுருந்துருப்பீங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆன உடனே வந்து என்னப்பா இப்போது கரண்ட் இஷ்யூ எப்படி எடுத்து பண்ணாங்க, எப்போ எடுக்க ஆரம்பித்தாங்க, எப்படி முடித்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க அதை பற்றி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, சந்தோஷமாக இருக்குது. சாரி, கௌதம் சொன்ன மாதிரி தான், நேரம் காலம் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அமையணும்னா இந்த படத்துக்கு கண்ணில் காசு காட்டுப்பாக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து கரெக்டாக 2000 நோட்டு 500 நோட்டுலாம் மாற்றினதுனால எங்களுக்கு அந்த டைட்டில் அமைஞ்சது. ஓகே, எஸ், இதில் ஒரு லீடாக பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஐ ஹாவ் டு தேங்க் பது, சாரி கௌதம் ஃபார் இட். பிகாஸ் நான் அவங்கள செல்லமாக கூப்பிடுவோம், அது அப்படியே ஃபோனில் வந்துடுது. ஸோ அதனால் வந்து தேங்க்ஸ் டு கௌதம். பிகாஸ் அவரோட ஃபஸ்ட் டெபியூ ஒரு டைரக்டராக பண்ணுறதுல நான் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது, ஏன்னா சொன்ன மாதிரி 25 இயர்ஸ் நாங்களாம் முன்னாடி இருந்த பழக்கம் எங்களுக்கு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்ன என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த படத்தோடைய ஹீரோயின் அஸ்வதி, உங்கள் ரோல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 10 வருஷம்ன்றாங்க, 15 வருஷம்ன்றாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டே வந்து நம்மளாம் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப தயங்கர மாதிரி இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஜெல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரு அவுட் சைடராக முதல்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டீமுக்குள்ளே போய் கம்ஃபர்ட் ஜோனை வந்து தேடிக்கிறதுக்கு? ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரல, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபிலிமில் எப்படி நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா, கௌதம் சாரோட ஒய்ஃப் கோகிலா வந்து என்னோட டீச்சர், டான்ஸ் டீச்சர். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குன்னு சொன்னபோது ஷீ சஜஸ்டட் இவங்களை ஆடிஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆஸ் டான்ஸ் டீச்சராகவும் அவரோட ஹஸ்பண்டுமாவும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஆமாம். ஸோ ஆனால் ஆடிஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த சான்ஸ் கிடைச்சதுமே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்ட் டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஸ் அ டெபியூ ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க நம்பி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஓகே. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் அரவிந்த் ஆகாஷ் இருக்கட்டும், இல்லை கௌதம் சாரா இருக்கட்டும், இல்லை தி ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட், எல்லாருமே வந்து ரொம்ப கேரிங், வெரி லவ்விங். எங்கள் ப்ரொடியூசர் சார் சுகர் சார்
இஸ் வெரி இன்னோசென்ட், வெரி ஸ்வீட். சோ ஒரு ஷூட்டிங் இல்ல ஒரு டென்ஷன் எதுவுமே இல்ல. ஆஸ் அ நியூ கமர் ஐ டிட்ன்ட் ஃபீல் எனி ஃபியர் ஆர் டென்ஷன். எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. சோ ஐ ரியலி என்ஜாய்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் இல்ல, சாந்தினி அண்ட் அஸ்வதி. சாந்தினி ஷூட்டிங்ல இருக்காங்க. சாந்தினி ஷூட்டிங்ல இருக்காங்க, சோ வர முடியல. நோ ப்ராப்ளம், தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு யார் ஆக்சுவல் பேர்? பேர் கிடையாது, ரெண்டு பேரும் பேர் தான். சாந்தினியும் பேரு, அஸ்வதியும் பேர் எனக்கு. எனக்கு கொஞ்சம் சீன்ஸ் இல்லாதனால தாத்தா என்னோட கேரக்டர் பண்ணிக்கிறது எம் எஸ் பாஸ்கர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒரு ஒரு சீனுக்கும் டைலாக்ஸ் கௌதம் சார் வந்து எனக்கு டைலாக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அதுக்கப்புறமா நானும் அவரும் சேர்ந்து இம்ப்ரோவைசேஷன் ஒரு இருக்கு. நீ இப்படி பாரு, இப்படி திரும்பவும் நான் உன்னை பார்க்குறேன், நீ என்னை பார்த்து ரியாக்ட் பண்ணு. அதெல்லாம் சின்ன சின்ன, ஏன்னா ஒரு டைலாக்ல வந்து கேப்ஸ்னு ஃபில்லிங் இருக்கணும், அந்த கேப்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஃபில் ஆகும். ஓகே. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவர் எம் எஸ் பாஸ்கர் சார் டைலாக்ஸ்லையும் சரி எக்ஸ்பிரஷன்லையும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கு வந்து இந்த காமெடி அப்படின்னு சொல்லும் போது என்னை வந்து எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸில் பார்த்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு காமெடினும் போது இந்த வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சீனியர் ஆக்டர் எம் எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டரோட நடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆடியோ லான்ச் அப்போ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க, இந்த படம் நாங்கள் வந்து பார்த்தோம், இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டே வந்து அரவிந்தோட கேரக்டரைசேஷன் தான். அதை பார்த்ததும் அப்பா படத்தில் பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து தாங்கள் வாயிலேருந்தே நீங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. கேரக்டரைசேஷன்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கஷ்டப்படுற பையன் என்ன நடக்குது, காசு வந்து வரும்போது என்ன பண்றான், காசு இல்லாத டைம்ல என்ன பண்றான், இதுதான் அந்த கேரக்டரைசேஷன். வேற எல்லா கேரக்டர்ஸுமே பணத்துக்கு அலைய போது படத்துல இவன் கேரக்டர் மட்டும்தான் பணத்து மேல அவ்வளவு ஆசைப்படாத ஒரு கேரக்டர். ஓகே ஓகே. சோ அந்த ஒரு விஷயத்துல தான் இவன் ஹீரோ வரான் அந்த படத்துல. மற்றெல்லாம் வந்து நான் வந்து ஐ வுட் சே ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். இது கொஞ்சம் இருக்கிற கெட்டவங்களே இவன் கொஞ்சம் நல்லவன். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வருது என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் வந்து ஒரு கமீடியன் ஒரு வில்லன் அப்படி இருக்கிறதே இல்லை. அந்த ஒரு ஸ்டீரோ டைப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து த்ரூ அவுட் த மூவி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களோட மூவியும் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். அதுதான் இந்த கதையோட இதுவே. திஸ் ஆல் ஒரு இன்டர்வியூ என்னை பற்றி கேட்டாங்க, இந்த படத்தில் நான் லீடாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன் லீடாக பண்ணியிருக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, ஸ்டோரி தான் லீட் இதில். ஓகே. ஸோ ஸ்டோரியில் நம்ம எல்லாம் ஒரு கேரக்டர்ஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ இல்லை கௌதம், நான் சொன்னேன் அந்த இன்டர்வியூ நான் பேப்பரில் வந்தது. ஸோ ஐ ஷோட் ஹிம். ஸோ ஹி அப்ரிஷியேட் மீ. செம்மையாக சொன்னேன் அந்த லைன் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எல்லோரும் ஒரு நல்ல கேரக்டர்ஸ். நீங்கள் சொன்னதை அதை பிரேக் பண்ணுறது தான் இந்த ஒரு படம். ஓகே. ஸோ திஸ் ஆல் கேரக்டர்ஸ் அண்ட் திஸ் ஆல் கேரக்டர்ஸ் பிளே காமெடி அண்ட் ஹவு தி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் த மணி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உள்ள இருக்காது. ஸோ படத்தில் ஹீரோ வில்லனும் ஒன்று தான். ஒரு பாட்டுக்கு வருவாங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு சீன் நடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. சோ எனக்கும் சாந்தினிக்குமே ஃபுல் படம் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தது. ஃபார் தட் ஐ அம் லைக் வெரி தேங்க்ஃபுல். இல்ல ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க் கௌதம் அந்த க்வெஸ்சன். நான் கேட்டேன் எப்படி பிளான் பண்ண இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் அந்த ஒரு ஜெனரலா பாக்கும்போது எம் எஸ் பாஸ்கர், நீ, யோகி பாபு, விச்சு, இப்படிப்பட்ட மூஞ்சியில் வச்ச ரெண்டு அழகான மூஞ்சி எனக்கு தேவைப்படுது ஃபுல்லா. அதனால அஸ்வதி ஜாதி அந்த கேள்வி நான் கேட்கலாம். அவர் வந்து வேற பதில் சொல்லிட்டாரு. கேட்டது என்ன அப்படின்னா, எப்படி எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு கேரக்டருக்கும் அப்படி சொன்ன. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ வில்லன் ஒண்ணுதான். யார் சொல்லுங்க? டைரக்டர் தான். தி ஸ்டோரி நோ ஹீரோ படம் அதுதான் ஹீரோவும் அதுதான் வில்லனும். ஓகே. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அதை சுற்றி இருக்கிற செகண்ட், எல்லாருமே செகண்ட் ஹீரோ ஒரு செகண்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ தட் அது அது வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்தா தான்
அந்த ஐ ஃபெல்ட் பாருங்க எல்லாரும் யாரை பார்த்தாலும் அங்கே திரும்பினாலும் என்ன திட்டுவாரு, ஓகே ஏதோ டார்கெட் பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு நான் சைலண்ட் ஆகிடுவேன். பட் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெளில வந்தால் நான் ஏறி நேருவேன் இப்படி கேட்டால் அப்படிலாம் நான் பேசுவேன். பட் அந்த ஷாப்பை கண்டுக்கிறது நடிக்கும் போது கொஞ்சம் என்னடா நம்ம ஃப்ரெண்டு தான் ஏன் இப்படி பண்ணுறாரு என் நல்லதுக்கும் சொல்லுவார். அதே மாதிரி அவர் அப்செட்டாக இருக்கும் போது அதை ஷேர் பண்ணணும் இல்லையா, ஓகே ஓகே. ஸோ அதுக்கு ரெண்டுமே நான் பலிகடா கூப்பிடுவாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு மாஸ்டர்னு கூப்பிடாம இல்லை கூப்பிடுறேன். ஸோ அங்கேருந்து நான் என்னோட கெரியர் ஆரம்பித்தேன். இட் வாஸ் லைக் வரும்போது கல்யாண் மாஸ்டர் தான் கூப்பிட்டு வந்தார், இவரோட டான்ஸ் ஸ்கூல் கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்போ வந்து பிகினிங் அந்த டான்ஸ் ஸ்கூல். ஸோ அங்கேருந்து பிகம் அன் ஆக்டர். ஸோ கௌதம் இஸ் வி ஆர் ஆல் ஃபேமிலி. ஓகே சி சிங்க் அவன் வந்து வீட்டு மத்தியானம் திடீர் 12 மணிக்கு அவனோட வீட்டில் இருக்கியா, ஆமாம் சா ஓகே நான் சாப்பிட வரேன், அவ்வளோதான், வரலாமா இருக்கான்லாம் தெரியாது. அதே மாதிரி இவன் வரான்னு எங்கள் அம்மாட்டையோ சித்திட்டையோ கோக்கிலாட்டியோ இப்படி சொல்லிட்டா போகிறோம், உடனே 5-6 நிமிஷம் ரெடி ஆயிரும். அவனுக்கு வந்து ஒரு உண்மையாக வேணும் சாம்பார் உருளைக்கிழங்கு ரெண்டு இருந்தால் போகிறோம், சோத்து மூட்ட மாதிரி அரிசியை போட்டு 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 சாம்பார் ஃபுல்லாக சாப்பிட்டு கோவிலுக்கு நடுப்பு படுத்துவான். அரவிந்த் ஆகாஷ் மட்டும் இல்லை, அவரோட எல்லா மேம் கோகி மேமோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்படி தான், எல்லாருமே வந்து டைம் ட்ரைனிங் அதான் சார் இருக்கும், உங்கள் ஃபேமிலியோட ட்ரைனிங் அதான் இருக்கும். குடும்பம் இது எங்கள் வீட்டில் வந்து சமையல் நல்லா பண்ணுவாங்க, அது வந்து இப்போ கிடையாது. எங்கள் அப்பா காலத்தில் வந்து மேஜர் வீட்டுக்கு போய் கதை சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வரமாட்டாங்க, 4 பேர் வருவாங்க, ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிட்லான்னு. அதே மாதிரி வந்தவங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டாங்க, வந்து உட்காந்து 5-6 நிமிஷம் காஃபி வந்துடும். அது வந்து அப்படியே பழக்கப்பட்ட ஒரு வீடு அது. ஓகே ஓகே, கேட்கவே வேணாங்க, ஆர்டர் பண்ணா போதும் வந்துடும். சரி ஓகே, நானும் வந்து உங்க குடும்பத்தை ஐக்கியம் ஆயிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து மென்ஷன் பண்றது வந்து ஜென்ரலா இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க டைரக்டரா வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு ஆக்டரா இருந்தனால ஒரு ஆக்டரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் இல்லையா? கண்டிப்பா, அதான் நான் சுகர் கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னது. இப்ப நான் ஒரு ஒரு பேசிக்காக சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தாங்க. ஓகே, அதாவது யாருமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாயோ இந்த என்ன எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும், ஒரு லைட்மேனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும். இந்த மெயின் அவர் 5 செக்மெண்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று டைரக்டர் ஆகணும் ஆசை, இல்லை நடிகன் ஆகணும், இல்லை கதை வச்சுருப்பாங்க, இல்லை பாட்டு எழுதுவாங்க, இல்லை மியூசிக் போடுவேன், இப்படி ஒரு மெயின் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் எல்லாருமே அடங்கியிருக்கு. ஆனால் அதில் இன்னும் சான்ஸ் கிடைக்காதனால தான் வேறு எதுலையோ அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஸோ அப்படிங்கிற போது ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறவனை வந்து அப்செட்டே பண்ணக்கூடாது. அப்செட் பண்ணால் அவன் மைண்ட் வேலை செய்யாது, அவனால் அவன் க்ரியேட்டிவிட்டி செத்து போயிடும். அவன் அப்படியே ஒரு குழந்த மாதிரி அப்படி சந்தோஷமாக வச்சுருந்தா வச்சுக்கலாம், நீங்கள் கேட்டதெல்லாம் லட்டு மாதிரி கிடைக்கும் நமக்கு. அவன் சிம்பிள் அஸ் தட். ஸோ எங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடச்சிதுன்னு தெரியும் உங்களுக்கு, எதுக்கு நான் வந்து ஒரு டெபியூ ஆக்டராக இருந்து எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எப்படி ஜாலியாக போச்சுன்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரியும். இன்ஃபேக்ட் நான் பேசிக்கலாக ரொம்ப கோவக்காரன் ரியல் லைஃப்பில் ஒரு காலத்தில், இப்போ அப்படியே அதை அடங்கி ஷூட்டிங் போகும்போது நான் கோவமே படமாட்டேன்னு கங்கனை கட்டு போய் ஒரு நாள் கூட கோவப்படல ஆக்சுவலாக பெருசா. சோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தனாலதான் வந்து ஒரு ப்ராடக்டா ஒரு மூவியா வந்து வெளியே வரும்போது அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா, கோவப்பட்டு அவ அப்செட் ஆயி இவ அப்செட் ஆயி அந்த எனர்ஜி அங்க வரும். ஓனோ, எல்லாரும் ஜாலியா இருக்கணும், படம் ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நீங்க மென்ஷன் பண்ணீங்க, இந்த படத்தோட வந்து ஹீரோவும் வில்லனும் ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பணம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின கேரக்டரைசேஷன் ஒரு டிரெக்டர் வாயிலேருந்து கேட்கணும், அவங்கக்கிட்டேருந்து கேட்கணும். அந்த பணம்ன்றதா, பணத்தை பற்றி உங்களோட கேரக்டரைசேஷன் இந்த மூவியில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? பணம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு நீங்கள் எப்படி அதை எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்க? எப்படியுமே எக்ஸிபிட் பண்ணலது. பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்தினாலும் ஒவ்வொருத்தரும் எப்படி வேணால் மாறலாங்கிறது அந்த கதை. ஓகே, எப்போ அது உங்களை மாற்றும்னு சொல்ல முடியாது. பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் பணம் 12 செய்யும், 10 இல்லை 12 செய்யும். ஓகே, ஸோ
தி அதர் ஹீரோயின் சாந்தினி பத்தி பேசணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஹீரோயின் இருக்கனால வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நீங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஸோ சாந்தினி வந்து ஷீஸ் ஆல்ரெடி ஒர்க்ட் இன் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் ஷீஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். அப்படி எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு சில டவுட்ஸ் இல்லை சில இது விஷயங்கள் எப்படி டேக்கிள் பண்ணும் டவுட்டாக இருந்தால் நான் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். பிகாஸ் ஆஸ் அ கேர்ள் இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ டு டாக் டு ஹர். அண்ட் மற்றபடி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பற்றி சொன்னீங்கன்னா லைக் ஹவு தே ஆல் மென்ஷன்ட் எல்லாருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணும். ஸோ ஓ நீ தான் ஹீரோயின் இல்லை நான் தான் ஹீரோயின் அப்படி எந்த ஒரு ஈகோ ப்ராப்ளமுமே இல்லை. அண்ட் எனக்கு வந்து ஒரு மாடல் சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு இன்னொரு ஃபீமேல் கம்பானியன்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நாங்கள் வந்து மலேசியாவில் அந்த ஃபுல் ஷூட்டிங்கில் நானும் சாந்தினி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் ஷி வாஸ் டெல்லிங் ஈவன் ஃபார் ஹர் இட் வாஸ் நைஸ் டு ஹாவ் அ கம்பானியன். ஸோ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நானும் சாந்தினியும் நைட்டு தனியாக போய் பிஸாலாம் போய் சாப்பிட்டோம். நாங்கள் மலேசியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஃபார் மீ இட் வாஸ் லைக் ஹேவிங் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன் த செட். ஓகே. எனக்கு அந்த வேற ஒரு ஒரு காம்படிட்டர் அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்ல. ஓகே. ஹீரோ எல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டீங்களா? நீங்க ரெண்டு பேருமே தனியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க அப்படினா ஹீரோ என்ன பண்ணுவாங்க? தாத்தாவோட யோகி பாபுவோட யோகி பாபுவோட அவரு யோகி பாபுதான் யோகி பாபு சாடு போயிரோ எங்கயாவது. ஆமா. ச்சே இப்படி சேர்த்துக்காம போயிட்டீங்களே ஹீரோவ. என்ன ஒரு எதிர்பார்ப்போட அப்பா ரெண்டு ஹீரோயின் நடிக்கிற இந்த படத்துல அவருக்கு வந்திருப்பாரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஏங்க இருக்காதா என்ன? ஓகே. ஸ்கிரிப்ட் வைஸ் இந்த ராதாகிருஷ்ணன் சார் டைலாக்ஸ் இருக்கு இந்த படத்துல. ஓகே. எக்ஸ்ட்ராடினரி டைலாக்ஸ். அதுதான் வந்து அப்படியே ஒரு என்ன பூஸ்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு சீனுக்கு பூஸ்டிங் ஆகிட்டே இருக்கும். நான் நான் எனக்கு வந்து காமெடி படம்னு சொல்லும்போது இந்த எனக்கு என்ன சொல்கிறது நான் பஞ்சாமிர்தம்னு பண்ணேன். பட் எனக்கு இது அவுட் அண்ட் அவுட் காமெடி பார்க்கும்போது நம்ம டைலாக்ஸ் இல்லாமல் அடுத்தவங்க டைலாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட எக்ஸ்ட்ராடினரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரோவைசேஷன் அந்த டைலாக்ஸ் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் அவங்க. போய் உட்கார்ந்து சந்தோஷமாக தான் வெளியே வருவீங்க. வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஐ கேன் ஃபீல் த எனர்ஜி ஆல்ரெடி அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் இட். தட்ஸ் ஆல். தைரியமாக நீங்கள் ஒரு தடவை இல்லை நாலு தடவை போனாலும் உங்கள் படம் போர் அடிக்காது. அது கேரண்டி தான். ரிப்பீட்டாக எவ்வளோ போங்க கேரண்டி நல்லாயிருக்கும். ஓகே நைஸ். ஸோ அஸ்வதி நீங்கள் சொல்லுங்கள். I think in the tension, stress irukkira time la, this is the best film to go watch. Stress reliever madri. Bayangara stress reliever. And nariya per vandu relate pannuvanga. In the, ipa ellarume kaasukku odra oru time. So in the padam paakumbodhu they'll definitely relate. Exactly. And they'll also see the comedy or the humor in it. எப்படி அவங்களும் வந்து பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்களோ அதில் ஒரு ஹியூமர் எலிமெண்ட் பார்த்துட்டு ஐம் ஷுர் வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தே ஐ திங்க் தே வில் லேர்ன் டு டேக்கிள் தி சிச்சுவேஷன். அட்லீஸ்ட் ஐ ஃபெல்ட் தட் வே. இந்த படம் வந்து ஆஃப்டர் ஐ சாட் இன் தி தியேட்டர் ஐ வாஸ் லைக் ஆ பரவாயில்ல யூனோ யூ டேக் தி சிச்சுவேஷன் ஆ லைட்லி அண்ட் ஜஸ்ட் ஹேவ் ஃபன் அவ்வளவுதான். Okay. So I think it will give a good positive feel to everyone. Okay, nice. So idu or different ana or note tha nenikiravanga added or advantage madri da na ikka epovume intelligent people da around la vechikiradhu very nice. Yeah. Around inga pakkathu pakkathu illa thallila irukadhu kedaiyadhu yemba illa avaru romba buddhisaliya indha padathula nilikkaanga avadi appo appo mokka pannite irpaaru adanal vandu seri okay nanu okay எனக்கு சந்தோஷமான விஷயம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு வேற படம் ஜாலியா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் தேங்க் பண்ணணும்னா கௌதம் கல்யாண் மாஸ்டர் மை ப்ரொடியூசர் சுகர் அண்ட் அரவிந்த் சார் கேமராமேன். அண்ட் பெரிய விஷயம் என்னன்னா ஐங்கிரன் பிலிம்ஸ் இதை ரிலீஸ் பண்றதே வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். ஏன்னா இட்ஸ் இட்ஸ் காட் ப்ளஸ் தான் சொல்லணும் நாங்கள். அண்ட் படம் நல்லா போயிட்டுருக்கு. யூ சர்டிஃபிகேட் வேறு படம் அது நம்ம சொல்லி ஆகணும். ஓகே. ஸோ குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் வந்தாங்கன்னா ஜாலியாக இந்த க்ளீன் யூ வந்தாங்கன்னா ரெண்டு ஹவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ தேட்டரில் பாருங்கள். அப்படி தான் சொல்ல முடியும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லோரும் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள். டிவிடிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்ணில் காசை காட்டப்பா, இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு ஆல்மோஸ்ட் அடைஞ்சிட்டீங்க. இன்னுமே நிறைய அடுத்த ஹைட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு முடிஞ்சு கலெக்ஷன் பார்த்து ப்ரொடியூசர் கையில் காசை பார்த்தா என்ன சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருக்காரு கண்ணில் காசை காட்டப்பா, காட்டப்பா. எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. ஷோரே நிகழ்ச்சியில கண்ணில காச காட்டப்பா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மேஜர் கௌதம் சார், விச்சு சார் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். கண்ணில காச காட்டப்பா திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் திவாகர் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர் விச்சு சார், வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரா வந்துட்டு, இந்த படம் வந்து ஒரு காமெடி அப்படின்ற ஒரு ஜான்ரல இருக்கிறனால, பிளஸ் வந்து பணம் ஒரு வந்து மெயினான ஒரு விஷயமா வச்சிருக்கிறனால, இந்த படத்தில் உங்களுக்கு மியூசிக் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் டீம் கிட்டேருந்து, டைரக்டர்கிட்டேருந்து ரொம்ப சப்போர்ட் இருந்தது. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணோம். முதல்ல ஆஸ் யூஷுவல் வி டிட் தி சாங்ஸ். படத்தில் 4 பாட்டு இருக்கு, பட் ஆன் தி ஆடியோ 5 பாட்டு வச்சிருக்கோம். வி ஹவ் டேக்கன் ஒன் செக்மெண்ட் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அண்ட் அதுவும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி திங், ஒரு 3 பாட்டு வந்து இட்ஸ் அபவுட் மணி. அந்த பாடல் வரிகள், அந்த பாட்டோட தோரணைகள் எல்லாமே இட்ஸ் அபவுட் மணி. அண்ட் ஐ திங்க் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அபவுட் த மூவி. இந்த பாட்டோடைய இந்த மூவியோட கான்டெக்ஸ்ட்குள்ளே பாடல்கள் இருக்கிறது வந்து ரொம்ப, தட்ஸ் அ வெரி நைஸ் திங். பேக்ரவுண்ட் ஸ்கோர், எஸ் வி அண்டர் ஸ்கோருக்கு நிறைய வி ட்ரை டு டூ த பெஸ்ட் வீ கேன். ஆக்சுவலாக நானே பாட்டை பற்றியும் மியூசிக் பண்ணியும் சொல்கிறதோட, ஐ திங்க் இட் மைட் பி பெட்டர் டைரக்டர் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நல்ல, வி ஆர் கெட்டிங் குட் ஃபீட்பேக், டச் வுட், ஆன் சோஷியல் மீடியா அண்ட் தெரிஞ்சவங்க ஆன் வாட்ஸ்அப். இது வரைக்கும் குட் ஃபீட்பேக் தான் வந்துட்டுருக்கு. மேபி யூ ஷுட் ஆஸ்க் தட் க்வெஸ்சன் டு ஹிம். ஓகே, ஸோ டைரக்டர் கிட்ட கண்டிப்பாக வந்து உங்களோட மியூசிக் பற்றி பேசியே ஆகணும், அவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்கும். ஸோ விச்சு சார், உங்களுக்கும் வந்து மேஜர் கௌதம்க்கும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க ஒன்றா. ஸோ இந்த படத்தில் வந்து உங்கள் கிட்டே எப்படி வந்து கேட்டாங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்களா, இல்லை வந்து இல்லை இதுதான் உங்கள் கேரக்டர் நீ இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? கம்பல்லாம் பண்ண முடியாது, கொடுத்தே ஆகணும். நினைச்சேன் இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ராட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இருப்பாங்க, சூப்பராக இருக்குது. என்ன கௌதமோட நீ க்ளோஸாக இருக்குன்னா, ஒரிஜினல் கேரக்டர் எடுத்த மாதிரியே சில சீன்ஸில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, பட் ஆனால் உங்களோட ஒரிஜினல் ஃபேஸஸ்லாம் அவருக்கு மட்டும் தானே தெரியும், ஸோ அதனால மேபி அது அவருக்கு தேவைப்படுதோ என்னமோ. அது கேரக்டர்ஸ் சொல்ல மாட்டேன், பிஹேவியர் மேனரிசம்ல சொல்லுவேன். எப்படி நான் கல்யாணத்துக்கு சில ஹியூமரை எடுத்த மாதிரி விச்சுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது அதெல்லாம் நான் சீன்ல வந்து இப்படி டைலாக் நீ இப்படி பேசு, அந்த ட்ரெண்ட்ல பேசு, என்ன நீ அந்த மாதிரி கமெண்ட் அடிப்பேன் எனக்கு. ஸோ அப்படிதான் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தட்டு நான் அவங்கள்ட்ட என்ன பிளஸ் பாயிண்ட், வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த கொண்டாடும் போது அவங்க வெளி உலகத்துக்கு வேற மாதிரி தெரிவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை பண்ணியிருக்கேன் நான். ஸோ விச்சு சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் வந்து தனியான ஒரு கேரக்டரைசேஷன் வச்சா மட்டும்தான் ஒரு காமெடியாக ஒரு ப்ராடக்டாக வந்து செல் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில்? இந்த படத்தோட மெயின் நாட்டில் வந்து ஒரு மெயின் ரோல், அதாவது ஒரு அவாலா மேன். ஓகே, அதான் அதான் அந்த படத்தோட கதையே. ஸோ இப்போ நடக்குதுல்ல எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, எங்கே போனாலும் ஏடிஎம்ல போனாலும் பேங்க்கில் போனாலும் எல்லோரும் கண்ணில் காசை காட்ட போட்ட மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி இந்த மெயின் ரோல் நல்ல கேரக்டர் அமைஞ்சது. பட் அது நான் பண்ணுற சீரியஸாக தான் பண்ணுவேன், பட் ஃபுல் காமெடியாக இருந்துச்சு. ஓகே, தேட்டருக்கு போய் 2 மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு வந்தால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்னென்ன எதிர்பார்க்கலடா தேட்டர் போனால், எல்லாம் செம கிளாப்ஸ் ஒவ்வொரு சீனுக்கும் பயங்கரமாக விழுந்தாலும் சிரிக்கிற ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஸோ அதர் காஸ்ட் பற்றி நீங்கள் நிறைய பேசலாம், எஸ்பெஷலி வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் பற்றி பேசலாம். எம்எஸ் பாஸ்கர், நான் இதேமாரி கௌதமாட்ட 25 வருஷம் ஃப்ரெண்டு, பிரமாதமான ஆர்டிஸ்ட். அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது வந்து எம்எஸ் பாஸ்கர். அப்புறம் அப்கமிங் யோகி பாபு, யோகி பாபு நான் எங்களுடைய அறிமுகம் தான், கலகலப்பில் தான் வந்து த்ரோட் கேரக்டர் கொடுத்தோம், சுந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போயே சார் சொன்னார் இவன் பெரிய லெவலில் வருவான் அந்த ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. ஸோ அவர்
அஃப்கோர்ஸ் அரவிந்த் ஆகாசன் தம்பி ஆட்ட ஹீரோ, ஏன்னா இவனுடைய ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் நியூ ஃபேஸ் அஸ்வதி, எல்லாருமே வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்ச முகம் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி கேமராமேன் பற்றி பேசலாம். அரவிந்த் கமல்நாதன் என்னுடைய உடம்பை, இன்ஃபேக்ட் இந்த கேங்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அவனை தான் சொல்லணும். நான் காலேஜ் முடித்த வயசு சீனியர் டு மீ, பட் நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்தேன். அந்த கம்பெனியில் அவன் கேமரா, ஒரு ஆடுக்கு அவர் கேமராமேனாக வந்தார். அப்போலேருந்து பழக்கம். இன்ஃபேக்ட் 96 நீ டைரக்ட் பண்ணின்னு என்கிட்ட முத முதல்ல சொன்னது அரவிந்த் தான். இதெல்லாம் அமைஞ்சது ஹெலிகேம் அப்படின்னா அரவிந்தை விட்டு அந்த இந்தியாவுக்கு ஹெலிகேம்ங்கிற மேட்டரை கொண்டாந்தது அரவிந்த் தான். இஸ் சச் எ டெக்னிக்கலி வெரி 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 ஸ்ட்ராங் பர்சன். அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவேன். இந்த இண்டஸ்ட்ரி கேமரான் இல்லை, இஸ் ஒர்க் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ அவனுக்கு டைரக்ட் பண்ணும்போது கூட இருந்து நானும் அவனும் போட, ஷூட்டிங் போகிறது கூட நானும் அவனும் போட சண்டே கிடையாது. தினமும் என்னை வந்து படுத்து எடுத்துருவான், இதை ரெடி பண்ணியா, அதை ரெடி பண்ணியா, அதை ரெடி பண்ணியா, அதை ரெடி பண்ணியான்னு. ஆனால் ஷூட்டிங் போன அப்புறம் அவன் கேட்ட கேள்விகள்லாம் எனக்கு எவ்வளோ ஷூட்டிங்கில் ஹெல்ப் ஆச்சுன்னு எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் லிட்டரலாக. பட் இஸ் அ பிரில்லியன்ட் கேமராமேன், இஸ் வெரி வெல், எக்ஸ்ட்ரீம்லி குட். அவ்வளோதான். ஓகே, இஸ் தான் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆஃப் த ஃபிலிம். ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ஒர்க். ஓகே, ஸோ எடிட்டர் பற்றி பேசுங்க. செல்வம் இஸ் இது ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் எடிட்டராக பண்ணுறது. இஸ் பேசிக்கலி அசிஸ்டன்ட் எடிட்டர் வித் சம் பீப்புள். இதான் முதல் படம் பண்ணியிருக்காரு. மோர் தென் எனி திங் எல்ஸ் இதில் என்னென்னா, நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டு விளையாடுறதுக்கு ஒன்றும் பெருசாக ஃபுட்டேஜில் கிடையாது. ஆனால் அதை அழகாக கோர்த்து கொடுத்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய இசை வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ரசிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி வெச்சு சார், இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா, கல்யாண் மாஸ்டர், எல்லாரையும் ஆட வச்ச, எல்லாரையும் ஆட தூண்டுற ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம், எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கொரியோகிராஃபரும் கூட. ஸோ கல்யாண் மாஸ்டர் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஸோ கல்யாண் மாஸ்டர், உங்களை வந்து ஒரு கோரியோகிராஃபராக வந்து எல்லாருக்குமே, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உங்களை பிடிக்கும். இப்போ ஒரு ஆக்டராக வந்துட்டு நீங்கள் நிறைய படங்கள் நடிச்சிட்டே வரீங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்க்கும்போதே நினச்சேன், த்ரோ த மூவி வந்து அவ்வளோ எனர்ஜியோடு, அவ்வளோ எல்லா ஆர்டிஸ்டோடையும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இது என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமாக சுகர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து லண்டனில் தான் இருக்கார். ரொம்ப வருஷமாக என்கிட்ட கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக நம்ம ஒரு படம் பண்ணோம், இண்டஸ்ட்ரினா பேஷன் எனக்கு, படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தார். அதே மாதிரி மேஜர் கௌதம் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ யோசித்து பார்க்கும்போது நல்ல ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக பண்ணலாம்னு சொல்லும்போது மேஜர் கௌதம்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கள. ஐ ஜஸ்ட் கனெக்டட் போத் ஆஃப் தெம், இட் ஜஸ்ட் கிளிக்ட் ஜஸ்ட் ஓவர் நைட். ஒரு நைட்டில் ஒரு 10-15 மினிட்ஸ் கதையை கேட்டு டிசைட் பண்ணது தான். ஓகே, இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சுகர் சொல்லுங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டெம்பரரியில் அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டைட்டிலே வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஓகே இதுதான் சொல்ல வர போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப தெளிவான ஒரு டைட்டில் தான். ஸோ இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா, யார் அந்த ப்ரொடியூசர், யார் அந்த ப்ரொடியூசர் அப்படின்னு எல்லாரும் கேட்டுருப்பாங்க. ஹவு டிட் யூ ஃபீல் ஆக்சுவலாக? ஐ தாட் திஸ் மூவி ஈஸிலி வி கேன் டூ எனி திங் வித் திஸ் மூவி, வி கேன் ஆட் லோட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். இட்ஸ் நாட் அட் யூ நோ லைக் deep topic, but it's simple topic, you can add so many any aspect you can bring in. So that made me decide in that moment we'll do it. Adhe mari release na release pandradhukku ayangalatta ketirundhen, na padam karana nenda pesittum bodhu ketirundhen before December I won't release the movie, it's been so long. Okay, apdi pesittirukkum bodhu inga idhana indiavula andha money matter nadandhiruchu. அதை பார்த்தோன்னே I got scared. My movie is going to go. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும்ல சார் எல்லாருக்குமே? கண்டிப்பா இல்ல, என்னன்னா நான் அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன்னா என்ன, நம்ம படமே வெளியில வராதுண்டு, என்னடா இப்படி இஷ்யூ வந்துட்டு, how long it's going to take to resolve this issue, so you can't release the movie, there's a short of money. Nearly I was crying nearly, you know. And then I was driving, suddenly came into my mind, hold on a minute, our movie, this is the same thing. Immediately I phoned him. Okay. Padu, I'm coming, we're releasing. Okay. Then somehow I got Angaran to bring the date forward. And we matched everything together. It just happened. இது நாங்கள் பிளான் பண்ணி பண்ணல, அமைஞ்சது. நைஸ் ஆக்சுவலி. பட் தி ஸ்டோரி வெரி வெரி மச் கனெக்டட் டு வாட் எவர் ஹேப்பன்ட். 100% கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட
விஷயம் இந்த மூவி. அது எங்களுக்கு அப்படியே கடவுளாக கொடுத்துட்டோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைனாக ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் பர்சீவ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, பணம்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், மனுஷங்க அதை தேடி போகிறாங்க. கடைசியில் பணம் ஜெயிக்குதா மனுஷங்க ஜெயிக்கிறாங்களா? ரெண்டும், ரெண்டுமே ஜெயிக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டல் கிளீன் ஆன்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கல்யாண் மாஸ்டர், உங்களுக்கு கோரியோ அளவில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஆடியன்ஸாக? கோரியோ இதில் சாங்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல, ரெண்டு சாங்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டு சாங் தான் ஷூட் பண்ணோம். ஆடியோவில் வந்து உங்களுக்கு சாங்ஸ் இருக்குது, பட் ரெண்டு சாங் தான் ஷூட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ வெரி மைல்ட் சாங். கோரியோ லெவலில் வந்து நடிப்பில் ஒரு ஸ்டோரி, அதுக்காக வந்து இது பண்ணலாம். காமெடி, கோரியோ லெவலில் காமெடி அதுதான் இருக்குது படத்தில். கோரியோ லெவலில் பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் இட்ஸ் அ வெரி நைஸ் சாங், வெரி கிளாசி சாங். ஸோ சாந்தினி அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த சாங் தான் பண்ண. ஒரு பார்ல அவங்க ஒரு சிங்கராக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த சாங் கொரியோ பண்ணியிருக்கேன். நைஸ், வெரி மைல்ட், வெரி சாஃப்ட் சாங், ரொம்ப ப்ளூஸ் மாதிரி நல்லா இருக்கும் அந்த சாங். ஓகே, ஸோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார்பில் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடைச்சது, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ஒரு ஜிஸ்டை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கல்யாண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை நாங்கள் தேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எதிர்பார்த்து நாங்கள் போகலாம்? இட்ஸ் அ வெரி லைட் மூவி, காமெடி மூவி. இதில் வந்து கஷ்டப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ எந்த எலிமெண்ட்டும் இல்லை. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டென்ஷனில், நான் டிராஃபிக்கில் சில டைம் வண்டி ஓட்டும் போது பார்த்துட்டே இருப்பேன், நான் என் மூஞ்சி தான் இப்படி சீரியஸாக இருந்தேன், உள்ளுக்குள்ளே நான் சிரிச்சிட்டே இருப்பேன் பார்த்தாலும். ஸோ நிறைய பேரை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப கிரிப்பாக, அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மணி ப்ராப்ளம், ஸோ எங்கே போய் மணியை மாற்றுறது, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், என்ன ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும் இது பண்ணணும், நிறைய டென்ஷனில் இருப்பாங்க. ஸோ போயிட்டு லைட்டாக ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். காமெடி இஸ் தேர், நைஸ் சாங்ஸ். மலேசியாவில் ஷூட் பண்ணியிருக்கோம், நல்ல லொக்கேஷன்ஸ், அரவிந்த் சூப்பராக கேமரா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் நைஸ் அண்ட் மியூசிக் இஸ் டன் பை திவாகர். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெவின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ லைட் நைஸ் நீட் மூவி. ஸோ கண்டிப்பாக அதுக்காக எல்லாரும் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்கள் தியேட்டரில் போய் பார்க்குறோம். எல்லாருமே வந்து சேஞ்ச்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங்ல எப்படியாவது போய் புக் பண்ணி ஆன்லைனில் போய் பார்க்கலாம். ஒரு ஃபோன் பண்ணுங்க, ப்ரொடியூசர் சேஞ்ச் கொடுப்பேன். வா சூப்பர், இந்த மாதிரி ஒரு படம் தான் இனிமேல் இந்த படத்தை பத்தி பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எங்களால ரிலேட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே. வெல், இன்னைக்கு நம்ம ஷோரே நிகழ்ச்சியில கண்ணில காசை காட்டப்பா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த படம் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஒரு மொனோட்டனஸான ஒரு மூவியே கிடையாது. ஃபுல் ஆன் ஹியூமர் சென்ஸோட ரொம்ப ஜாலியா அவ்வளோ கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை ஹீரோவாகவும் வில்லனாகவும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கலாம். எஸ், இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான மூவி டீமோட நெக்ஸ்ட் ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன். அட்லஸ் பை ஃப்ரம் ராஜி. நன்றி, வணக்கம்.